நாலு வர ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. ஸ்டூடெண்ட் 1300 திருக்குறள் சொல்லியிருந்தாங்க. அவளை கூட்டிட்டு அம்மா கிட்ட கோயிலுக்கு போகிற சந்தர்ப்பம் கிடைக்கும்போது அம்மா வந்து என்ன தலைமையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணாங்க. உன் கஷ்டமெல்லாம் போகுமான்னு சொன்னாங்க. நீ கடவுளை வழிபட்டுட்டு தான் வரணும். மாதா பிதா குரு தெய்வம், அதுக்கப்புறம் வேற யார வணங்கிட்டு வரணும்? அப்பா அம்மாவே பெரியவங்க எல்லாரையுமே வணங்கணும். வணங்கிட்டு கடவுளை வணங்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து நல்ல கடவுள் ஆசீர்வாதம் இருக்கும். நல்லா படிக்குவீங்க. அந்த மாதிரி படிக்கணும். இப்போ வந்து இந்த நிறுவனத்திலிருந்து நம்ம பள்ளிக்கு மேசை நாற்காலி மற்றும் பெயர் பலகை எல்லாம் வழங்கியிருக்கிறாங்க. நம்ம எல்லா பெற்றோர்களும் மாணவர்களும் அதிகமாக எதிர்பார்க்கறது வந்து எந்த பள்ளியில எல்லா அடிப்படை வசதிகளெல்லாம் இருக்குதா? கட்டணம் விஷயங்களை நம்முடைய தெய்வீக ஞானகுரு சக்தியம்மா அவர்கள் செய்து வருகின்றார்கள் என்பதை உங்களுடைய சிந்தனைக்கு நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் அன்ப நண்பர்களுக்கும் ஜெய் ஸ்ரீராம் சேவா சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் நிர்வாகிகள் அனைவருக்கும் சக்தி அம்மா பீடத்தில் வந்திருக்கும் அனைவருக்கும் மிகவும் நன்றி நன்றி என உறுதி கூறுகிறேன்.